பிரபல சீரியல் நடிகை விஜயலட்சுமி சற்று முன் காலமானாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. ஸோ என்ன காரணம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவங்க யார் அப்படின்னா, சன் டிவி, விஜய் டிவி போன்ற முக்கியமான சேனல்களில் பிரபல சீரியல்களில் நடிச்சிருக்காங்க. சன் டிவியில் சித்தி இரண்டாம் பாகத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. விஜய் டிவியில் முத்தரகு சீரியலாக இருக்கட்டும், கடைசியாக ஈரமான ரோஜாவே சீரியலில் அண்ட் முக்கியமான கேரக்டருக்கு பாட்டியாக நடிச்சிருந்தாங்க. அந்த வகையில் முத்தலகு போன்ற சீரியல்கள், பாரதி கண்ணம்மா போன்ற சீரியல்களையும் சின்ன சின்ன கேரக்டர்ஸில் பாட்டி கேரக்டர், அம்மா கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த வகையில் இன்னைக்கு இவங்களுடைய உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தமான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. ஸோ இவங்களுடைய உயிர் எப்படி பிரிஞ்சுது அப்படின்னா, சமீப காலமாக ஷூட்டிங் இதிலெல்லாம் பிஸியாக இருந்திருக்காங்க. கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நடிகையாக தான் இருந்திருக்காங்க. ஸோ இயற்கை மரணம் தான் தழுவியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. நேற்றைய தினம் கூட நல்லா தான் இருந்ததாக சொல்லப்படுது. அவங்களுடைய மகள் இந்த விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. நைட்டு நல்லா தான் சாப்பிட்ருந்தாங்க, நல்லா பேசிட்டு தான் போய் தூங்க போனாங்க. ஸோ படுத்திருக்காங்க, படுக்கையிலே உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை கேட்கும் பொழுது தமிழ் சீரியல் உலகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லி ஆகணும். முக்கியமான நடிகர்களை தொடர்ச்சியாக இழந்துக்கிட்டே இருக்கும். சமீபத்தில் பிரபல நடிகர் மனோபாலாவை இருந்தோம் இயக்குனர். ஸோ இந்த வகையில் இப்போது இன்னைக்கு விஜயலட்சுமியை இழந்திருக்கோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மனவேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். எனவே அவங்களுடைய உயிர் ஆன்மா சாந்தி அடைய நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இதில் கூடுதலான முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க சீரியல் மட்டும் இல்லாமல் சினிமாவில் பல முக்கியமான படங்களையும் நடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இவங்க நடித்த பல படங்கள் பிரபலமாக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. கூடுதலாக இதுக்கான ரசிகர் கூட்டம் அப்படிங்கிறது, இவங்களுக்கான ரசிகர் கூட்டம் அப்படிங்கிறது உலக அளவில் நிறைய பேர் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஸோ இவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய நம்ம சேனல் சார்பாகவும் நம்மளும் இறைவன் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.